ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக புறா வாங்கிட்டு வந்து அது எத்தனை நாளில் எக்கு வைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ வந்து புதுசாக ஒரு பேர் வாங்கிட்டு வரீங்க, அது வந்து எத்தனை நாளில் எக்கு வைக்கும்னா, சில பேர் வந்து 10 டேஸில் எக்கு வைக்கும், சிலது வந்து 15 டேஸ் ஆகும். அது வந்து அந்த மேலோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். மேலே வந்து அதிகமாக வந்து மேட்டிங் அணைச்சுன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் இல்லை 3 டைம் இல்லை 5 டைம்ஸ் இது மாதிரி வந்து மேட்டிங் அணைச்சுன்னா 10 டேஸில் வந்து எக்கு வச்சிரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் ஆகும். 2 டேஸு 2 டைம் 3 டைம்லாம் வந்து மேட்டிங் அணைச்சுன்னா 15 டேஸ் ஆகும் எக்கு வைக்கிறதுக்கு. சிலது வந்து பார்த்திங்கன்னா 5 டைம் 6 டைம்லாம் மேட்டிங் ஆகும் சிலது ஒரு நாளில். அது மாதிரி மேட்டிங் ஆகிற மேலே பேர் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ்லேயே எக்கு வச்சிடும். 10 டேஸ்லேயே எக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு அடல்ட்டு ஒரு பர்ஃபெக்டான அடல்ட்டு பேர்னால் கரெக்டாக பார்த்திங்கன்னா 16 டேஸ்லேயே வந்து சிக்கு இறக்கிறோம். 16 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கு இறக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து 100 சிக்கு இறக்கும். இதே வே கொஞ்சம் இதுனா 18 டேஸ் ஆகும் சில பேர்னால். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சிக்கு வந்து வெளியாகிறதுக்கு கரெக்டாக 1 மாதம் ஆகும். அப்புறம் 1 மாதம் முடிச்சு அடுத்த எக்கு வைக்கும். அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம கூப்பில் உள்ள அப்டேட் பார்ப்போம். கூப்பில் வந்து அப்டேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுக்கண்ணு இருக்கு பாருங்கள், அந்த கொஞ்சம் பெரிய புறாவாக இருக்கும், ஃபேண்டைலோட சிக்கு அந்த அதுக்கு பாருங்கள், எரும மாடு மாதிரி. இதோட சேர்ந்து இருந்துச்சுல மாற்றுக்கண்ணு, ஒரு எக்கு வச்சிருச்சு. இன்னொரு எக்கு நாலு விற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சாக்லேட்டோட சிக்கு ரெண்டும் நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்த எக்கு வச்சிருந்து நினைக்கிறேன், இன்றைக்கி வச்சுருக்கும்னு நினச்சேன், வைக்கலை. வந்து நாளைக்கு வைக்கும். அதோட பேர் ஆஷோட சிக்கு ஒயிட்டு, இது ரெண்டுக்குமே வச்சிருச்சு ஆஷோட சே பேர். இது கொண்ட இன்னும் 5 நாளில் வச்சு சிக்கு அரைக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா அந்த 2 சிக்கும் நல்லா வளர்ந்துருச்சு ஃபுல்லாக. இது வந்து எக்கு வச்சுன்னு கூடு கட்டிகிட்டு இருந்தால லக்கி லக்கி லக்கியோட பேரும் நாளைக்கு எக்கு வச்சுருன்னு நினைக்கிறேன். நல்லா துரத்துனுச்சு நெய் பூரா பூரா. வந்து மேக்ஸிமம் வந்து இந்தமாதிரி வெளியே துரத்தும், ஃபீமேல வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டனாலே அடுத்த ஒரு 2 நாளில் வந்து எக்கு வச்சிடும் கன்ஃபார்மாக. கொண்டையோட பேர் இதுவும் கூடு கட்டிக்கிட்டு இருக்கு, எக்கு வச்சிடும். இதுவும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட 2 சிக்கும் இந்தமாதிரி செம்மையாக இருக்குது. என்ன இருக்கும் ஃபீமேல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்னாலே அது வந்து செத்து போயிடும், அதனால் பிடிக்கலன்னே சொல்லுவோம். எனக்கு அதை பிடிக்கல அப்படின்னா இது நல்லா நல்லா நடந்துருக்கு. இதோட பேர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நம்ம கொண்டையோட பேருக்கு வந்து பேர் பண்ண போகிறேன். கொண்டை வந்து எத்தனை வாட்டி கூடை களைச்சிட்டு இருந்தாலும் முட்டை விட்டுன்னு நினச்சி தான் குந்திருக்கு. கூடு கட்டிடுது ஆனால் எக்கு வைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தாலும் ஃபுல்லாகவே அதுதான் குந்திருக்கு. முட்டை விட்டுருன்னு நினச்சி அப்படியே அடை குந்திருக்கு. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு தெரில. கொடுத்துட்றேன் யாராச்சும் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் கூடு கட்டிட்டு ஃபுல்லாக எப்போ எக்கு வைக்கும் தெரில. இது சின்ன பேர் தான், அது அடல்ட் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ தான் கூப்பை வந்து சுத்தம் பண்ணேன் ஃபுல்லாக, கீழே இருக்க எச்சத்தெல்லாம் இல்லைன்னு இன்றைக்கி ஃபுல்லாக. அப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் போட்டு விட்டேன், எறும்பு இங்கே தான் இருந்துச்சு. மாற்றுக்கணோட 2 சிக்கும் இது பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து மண்டையிலையும் எதுக்கையும் புறாலாம் கொத்திருக்கும் இருக்குது, அது வீங்கி வீட்டோடைய மருந்து வைக்கணும். அதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறனால எல்லாம் சேர்ந்து போட்டு குத்திடுது.
பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நல்லா இருக்கும்ல, பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கொத்தமில்ல, கொண்டையோட சிக்கு ரெண்டும். இப்போ நல்லா பெரிய புறாவட்டம் இருக்குது, செம ஸ்பீடிங் இருக்குது. கரெக்டாக சிக்கு இறக்கும் போது பார்த்தீங்கன்னா வயலில் எல்லாம் அறுவடை பண்ணுற சமயம், நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு. எறும்பு இதெல்லாம் தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் எறும்பு வந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள், இப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே, பாய்.